हेलो फ्रेंड्स वेलकम टू इदु नम्मा वीडु नानु उंगल शिवा इन्नैक्कु नम्मा शोला 2 सेंट्ंगற ஒரு காம்பாக்டான லேண்ட்ல செமி ஃபர்னிஷ்டோட ஒரு 4 BHK ஹவுஸை கட்டியிருக்காங்க। இந்த ஹவுஸை எப்படி கட்டியிருக்காங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல கார் பார்க்கிங், லிவிங் ஹால், செப்பரேட் டைனிங் அண்ட் கிச்சன், பேக் சைடு சர்வீஸ் ஏரியா, ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 பெட்ரூம், 3 பெட்ரூமுக்குமே அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் அது போக ஒரு ஃப்ரண்ட் சைடு பால்கனி கொடுத்து இந்த வீட்டை வசதியா ரெடி பண்ணிருக்காங்க। வீட்டோட பிளான் மட்டும் இல்லாம வீட்டோட இன்டீரியரும் மாடுலர் கிச்சன் வார்ட்ரூப் லாஃப்ட் கபோர்ட் பூஜா கபோர்டுன்னு கொடுத்து ஒரு டார்க் கலர் காம்பினேஷன்ல இன்டீரியர் வர்க் பண்ணி அட்ராக்டிவா டிசைன் பண்ணிருக்காங்க। 2 சென்ட்ல எப்படி இந்த 4 BHK ஹவுஸை கட்டியிருக்காங்க ரூம்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணா இது நம்ம வீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க। இப்போ நம்ம வீடியோல பார்க்குற 2 வீடுமே கட்டி சேல்ஸ்க்காக ரெடியா வச்சிருக்காங்க। வீடு கட்டியிருக்க லேண்ட் ஏரியா 2 சென்ட் 1700 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங்கை கட்டியிருக்காங்க। கட்டறக்காக யூஸ் பண்ணியிருக்க லேண்டோட நீளகலம் 22.40। இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்। ஃப்ரண்ட் சைடில் பால்கனி கொடுத்து அட்ராக்டிவாக எலிவேஷன் டிசைன் ஒர்க் பண்ணி எலிவேஷனில் கொடுத்துருக்க பார்டர்ஸ்க்குலாமே ரெட் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க। எலிவேஷன் டிசைன் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியே சிம்பிள் டிசைனில் ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க। மெயின் கேட் வழியாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னு கார் பார்க்கிங் அளவு 10க்கு 16। வீட்டை சுற்றியுமே நல்ல செட்பேக் ஏரியா விட்டு காம்பவுண்ட் வால் அமைச்சிருக்காங்க। அதுலேயும் வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் 5 அடி செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க। இந்த அளவுக்கு செட்பேக் ஏரியா இருக்கிறனால நம்ம காரை கார் பார்க்கிங்கில் நிறுத்திட்டு 2 வீலர்ஸை இந்த செட்பேக் ஏரியாவில் நிறுத்திக்கலாம்। கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்கும் இந்த செட்பேக் ஏரியாவோட ஃப்ளோரிங்கும் செக்குடு பேட்டர்ன்ல பார்க்கிங் டெயில்ஸும் அதை மேட்ச் பண்ணி கார் பார்க்கிங்ல வர வாளுக்கு லிண்டன் லெவல் வரைக்கும் செராமிக் டெயில்ஸும் லே பண்ணியிருக்காங்க। இது வீட்டோட மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு। வீட்டோட மெயின் டோரை டீக்குள்ள ஃப்ரெஞ்ச் டோர் டைப்ல ரெடி பண்ணியிருக்காங்க। வீட்டோட மெயின் டோருக்கு நல்ல கர்விங் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து அழகா காட்டியிருக்காங்க। மெயின் டோர் வழியா வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோன்னா இப்போ நம்ம பார்க்கறது லிவிங் ஹால்। இந்த ஸ்டார்கேஸோட சேர்த்து இந்த லிவிங் ஹாலோட அளவு 10க்கு 20। இந்த வீடு ஃபுல்லாமே லைட் கலர்ல பெயிண்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு மேட்ச் பண்ணி ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸ்ல லைட் கலர் ஹை கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க। இது பூஜை யூனிட் லிவிங் ஹால்ல ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு। சூப்பரான டிசைன்ல வுட் ஒர்க்ல பெருசா ரெடி பண்ணியிருக்காங்க। இந்த லிவிங் ஹாலோட நார்த்தன் சைடில் கிச்சன் அண்டு டைனிங் போகிறக்கான வழியும் ஒரு நார்மல் பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு। இப்போ நம்ம பார்க்கறது கிச்சன் போகிறக்கான வே। இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சனோட அளவு 8.25x10। இந்த கிச்சனில் வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக 2 பெரிய உட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க। இந்த வீட்டில் வர எல்லா விண்டோஸையுமே உட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க। கிச்சனில் வர 2 சைடு வாலுக்கு கவுண்டர் டாப் லெவலேருந்து ஆரம்பித்து லிண்டன் லெவல் வரைக்கும் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி அதே வாலில் சிம்னி அண்டு வாட்டர் பியூரிஃபையரும் கொடுத்துருக்காங்க। கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்ல அமைஞ்சிருக்கு। கிச்சனோட கவுண்டர் டாப் கிரானைட்டும் சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் பொருத்தி அதுக்கு கீழே வர ஸ்பேஸ்ல ஃபுல்லாமே நிறைய பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க। இது டால் கேபினெட் அதுக்கு மேல வர எல் ஷேப் RCC லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க। இந்த கிச்சன் காம்பாக்டா இருந்தாலும் நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட வசதியா இந்த கிச்சனை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க। கிச்சனோட நார்த்தன் சைடில் டைனிங் அமைஞ்சிருக்கு। இந்த டைனிங்கோட அளவு 8.25x10। இந்த டைனிங்லையும் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோவும் அது போக பேக் சைடு எக்ஸிட் டோரும் கொடுத்துருக்காங்க। டைனிங்கோட ஒரு கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க। இது பேக் சைட் சர்வீஸ் ஏரியா போகிறக்கான டோர் ஒரு உட்டன் டோரும் அது போக சேஃப்டிக்காக ஒரு மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க। இந்த சர்வீஸ் ஏரியாவில் தான் இந்த வீட்டோட போர் அண்ட் சம்பும் அமைஞ்சிருக்கு। போர் 250 அடி முடிவு போட்டிருக்காங்க। சம்ப் 5000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி। இப்போ நம்ம பார்க்கறது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க நார்மல் பெட்ரூமோட டோர்। பெட்ரூம்ஸோட டோர்ஸுக்கு எல்லாமே ரெடிமேட் ஃப்ளஷ் டைப்பில் உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க। இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 11। இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக ஒரு உட்டன் விண்டோவும் ஸ்டோரேஜுக்காக 2 டோர் டைப்பில் வார்ட்ரோப் அதில் பெரிய ட்ரெஸ்ஸிங் மிரரும் RCC லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க। இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்க டாய்லெட் போகிறக்கான டோர்। இந்த வீட்டில் வர எல்லா பாத்ரூம்ஸுக்குமே PVC வெயிட்லெஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க। இந்த டாய்லெட் ஸ்டார்கேஸ் கடியில் அமைஞ்சிருக்கிறதுனால காம்பேக்டாக பாத் இல்லாமல் டாய்லெட்டை மட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க। இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ்। ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்டும் ஹேண்ட் ரெயில்ஸை SSTலையும் ரெடி பண்ணியிருக்காங்க। இந்த ஸ்டார்கேஸ் வழியாக மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோடனே பேசேஜ், பேசேஜோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூமும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெட்ரூமும் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு। இப்போ நம்ம பார்க்குறது பேசேஜோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x20. இந்த பெட்ரூமில் ஸ்டோரேஜுக்காக 2 டோர் டைப்பில் 2 வார்ட்ரூஃபும், அந்த வார்ட்ரூஃபுக்கு சென்டராக ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும், அதுக்கு மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் ஃபேன், லைட், சிமினி, வாட்டர் பியூரிஃபையர், சோலார் வாட்டர் ஹீட்டர், இந்த மாதிரி பேசிக் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச்ட் டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு 6x4. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் வெட்டிஃபைட் டெயில் ஸ்லே பண்ணி வாலுக்கு லிண்டன் லெவல் வரைக்கும் செராமிக் டெயில் ஸ்லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரிவேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பேசேஜோட ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் பார்க்க போகிறோம். போகிற வழியிலேயே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 3x6. இந்த பாத்ரூமுக்கும் சூப்பர்பான கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரிவேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த தேர்டு பெட்ரூமோட அளவு 10x10. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக பெரிய ஒரு வுட்டன் ஃப்ரெஞ்ச் விண்டோவை பொறுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் ஸ்டோரேஜுக்காக 2 டோர் டைப்பில் வார்ட்ரோஃபும், அதில் ட்ரெஸ்ஸிங் மிரரும், ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே வந்தோன்னே பேசேஜுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ட்ரைட்டாக அமைஞ்சிருக்க 4th பெட்ரூம் பார்க்குறோம். இந்த 4th பெட்ரூமோட அளவு 8.25x16. இந்த பெட்ரூமோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பால்கனி போகிறக்கான டோர் கொடுத்துருக்காங்க. அந்த டோரோட சைடில் எல்லாம் விண்டோஸ் கொடுத்து டோர் கம் விண்டோவாக அதை ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம்ஸ்லையும் பார்த்த மாதிரி இந்த பெட்ரூம்லையும் 2 டோர் டைப்பில் வார்ட்ரூஃபும், அதில் பெரிய ட்ரெஸ்ஸிங் மிரரும், லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் உட்டில் ரெடி பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 8.25x4. இந்த பாத்ரூம் நல்லா பெருசாகவே அமைஞ்சிருக்கு. இந்த பாத்ரூமுக்கும் சூப்பர்பான கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரிவேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பால்கனி போகிறக்கான டோர். இப்போ நம்ம பார்க்குற இந்த பால்கனியோட அளவு 11x4. இந்த பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங் வெட்ஃபைட் டெயில் ஸ்லே பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் சைடில் எலிவேஷன் பர்பஸுக்காக ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பேரபெட் வாலுக்கு பதிலாக எம்எஸ் கிரில்ல அழகாக ஹேண்ட் ரெயில்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனிலேருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே போனோன்னே டெரஸில் 1000 லிட்டரில் ட்ரிங்கிங் வாட்டர் டேங்கும், 500 லிட்டர்ஸில் போர் வாட்டர் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. டெரஸோட ஃப்ளோரிங்க்கு வெதரிங் கோர்ஸ்க்காக கிளே டெயில் ஸ்லே பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு சோலார் வாட்டர் ஹீட்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் வடவழியிலிருந்து வீரகேரளம் போகிற ரோட்டில் மெயின்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியாவில் சென்ட்டோட ப்ரைஸ் 10 lakhs, லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 55 lakhs. இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10ல் எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க.